ஓகேம்மா சம் நம்பர் டூ பாருங்கள் சால் ஒன் பை மாடுலஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் சிக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தி சொல்யூஷன் யூஸிங் இன்டர்வல் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்டர்வல் நொட்டேஷனோட இந்த சொல்யூஷனை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகேங்களா இப்போது கொடுத்துருக்க கொஷின் பாருங்கள் கிவன் ஒன் பை மாடுலஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் சிக்ஸ் ஓகேங்களா இப்போது இந்த மாடுலஸ் டார்மை வந்து அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுல எடுங்க ஒன் லெஸ் தன் சிக்ஸ் இன்ட்டு மாடலஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போது சிக்ஸ் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க ஒன் பை சிக்ஸ் லெஸ் தென் மாடலஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதுகிறோம் ஓகேங்களா எப்போவுமே மாடலஸ் டம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடலஸ் எழுதிக்கிறேன் மாடலஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பாருங்கள் மாடலஸ் டே சிம் மாடலஸ் டேம்க்கு பக்கம் தான் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது கிரேட்டர் தென் போட்டுக்கோங்க

கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் ஓகே இப்போ பாருங்கள் இந்த டூ ஓ மைனஸ் ஒன்றும் எலிமினேட் பண்ணணும் பாருங்கள் மைனஸ் ஒன்று இருக்கா போ சைஸ் ப்ளஸ் ஒன்னால் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னால் ஆட் பண்ணுறோம் இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் சிக்ஸ் இன்டு ஒன் சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் பை சிக்ஸ்

இப்போது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் பாருங்கள் செவன் பை டுவெல் தான் பெரிய நம்பர் ஸோ அது ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது இந்த மாதிரி கிரேட்டர் தன் வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபைவ் பை டுவெல் கிரேட்டர் தன் எக்ஸ் அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தன் செவன் பை டுவெல் ஓகேங்களா ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஃபைவ் பை டுவெல்னு கூட எழுதிக்கலாம் கரெக்டாக லெஸ்ஸர் சிம்பிள் வந்து எக்ஸ் பக்கம் இருக்குது இங்கே X is greater than 7 பை டுவெல் இப்போது நம்பர் லைன் போட்டுக்கோங்க இங்கே ஜீரோ இருக்கும் இங்கே ஃபைவ் பை டுவெல் உங்களுக்கு 5 பை டுவெல் மார்க் பண்ண தெரியலைன்னா ஃபைவ் எங்கே இருக்கோன்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக தெரியும் இல்லையா அங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதேமாதிரி செவன் பை டுவல்னால் செவன் எங்கே இருக்கோன்னு ஒரு அப்ராக்சிமேஷனில் செவன் பை டுவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் பை less லெஸ் தென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க ஓகேங்களா எக்ஸ்இஸ் கிரேட்டர் தன் செவன் பை டூவெலா கிரேட்டர் தானே ரைட் ஹேண்ட் சைட் போனோன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த பக்கம் வரும் ஓகேங்களா இது மைனஸ் இன்ஃபினட் இது ப்ளஸ் இன்ஃபினட் ஓகேங்களா இதை வந்து இன்டர்வல் நோட்டேஷனில் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் எக்ஸ் வந்து ஒரு பக்கம் மைனஸ் இன்ஃபினட்லேருந்து ஃபைவ் பை டுவல் வரைக்கும் இன்னொரு பக்கம் வந்து செவன் பை டுவெல் டூ இன்ஃபினட் அப்போது ஸோ எக்ஸீஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினட் கமா ஃபைவ் பை டுவெல் யூனியன் செவன் பை டுவெல் கமா இன்ஃபினட் தட்ஸ் இட்மா செகண்ட் சம் ஓவர் இப்போ தேர்ட் சம் பார்க்குறோம் ஓகேங்களா தேர்ட் சம் பாருங்கள் சால்வ் மைனஸ் த்ரீ இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டூ கிராப் த சொல்யூஷன் செட்டிங் ஏ நம்பர் லைன் நம்பர் லைனில் இந்த சொல்யூஷனை செட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ கிவன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கிவன் மைனஸ் த்ரீ இன்டூ மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டூ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எப்போவுமே இங்கே மாடுலர்ஸ் எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் ஃபைவ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஃபைவ் ஸோ த்ரீ மாடுலஸ் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ்னு ஆகிடும் ஸோ மைனஸ் த்ரீ இன்டூ மாடுலஸ் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு மைனஸ் செவன் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது இந்த மைனஸ் த்ரீ போகணுமா எப்போவுமே ப்ளஸ் டம் அந்த பக்கம் போனால் மைனஸ் டம் மைனஸ் டம் அந்த பக்கம் தான் ப்ளஸ் டம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் மல்டிப்ளை பண்ணும் போதோ டிவைட் பண்ணும் போதோ பார்த்து பண்ணணும் இப்போ இந்த மைனஸ் த்ரீ எனக்கு போகணும் இந்த பக்கம் தானும் டிவைட் ஆகிடும் அந்த மாதிரி ஈக்குவலிட்டியில் எடுத்துகிட்டு வரலாம் இன்னீக்குவலிட்டியில் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது சரிங்களா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வேல்யூவும் மாறிடும் ஓகேங்களா ஸோ இப்போது டிவைட் பை மைனஸ் த்ரீ ஆன் போத் சைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ப்ளஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது இன்னீக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா ஸோ ஒரு மைனஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போதோ மைனஸ் த்ரீயால் டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும் இப்போ மைனஸ் த்ரீயால் இங்கே டிவைட் பண்ணனா ஸோ மைனஸ் த்ரீ இன்டூ மாடுலர் எக்ஸ் divided by மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் செவன் பை மைனஸ் த்ரீ இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல்னு ஆகுனா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்னு ஆகிடும் இங்கே மைனஸ் த்ரீ மைனஸ் 3 கெட் கேன்சல் இங்கே மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல் ஸோ மாடுலர்ஸ் எக்ஸ் greater than r equal to செவன் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ greater than இருந்தால் நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன் நான் பார்க்குறீங்களா modulus x greater than ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா மைனஸ் ஆர் கிரேட்டர் தன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே எழுதுங்க மைனஸ் செவன் பை த்ரீ கிரேட்டர் தன் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது ஓகேங்களா ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ இப்போ இதை நவம்பர் லைனில் இது மாதிரி கிரேட்டர் தேன் வந்துச்சுனாலுமே வந்து தனித்தனியாக ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க மைனஸ் செவன் பை த்ரீ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ ஓகேங்களா ஸோ எப்போவுமே எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் நல்லாயிருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ X is less than ஆர் ஈக்குவல் to மைனஸ் செவன் பை த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ என்கிட்ட ரெண்டு சொல்யூஷன் இருக்குது ஓகேவா ரெண்டு சொல்யூஷன் இருக்குது இதை நம்பர் லைனில் நான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா ஸோ மைனஸ் இன்ஃபினட் டூ பிளஸ் 0 இங்கே ஜீரோ இருக்க போது இப்போது எனக்கு மைனஸ் செவன் பை த்ரீ இங்கே இருக்கும் மைனஸ் செவன் பை த்ரீ உனக்கு மைனஸ் செவன் பை மார்க் பண்ண தெரியலைனா மைனஸ் செவன் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணுங்கள் தட்ஸ் அண்ட் ஆஃப் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் செவன் பை த்ரீ மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது எக்ஸ் இஸ் லெஸ் தன் மைனஸ் செவன் பை த்ரீனா இங்கே மைனஸ் செவன் பை த்ரீ லெஸ் தன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது எல்லாருமே ஸோ இது வந்துடும் செகண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் செவன் பை த்ரீ செவன் பை த்ரீ இங்கே இருக்கா கிரேட்டர் தன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே அப்போது இந்த ரெண்டு பிளேஸந்தான் வந்துனது நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் இங்கே தானே அது எக்ஸ் வந்து ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவாம்மா புரிஞ்சுதா ஃபோர் சம் போகலாமா ஓகேமா பாருங்கள் ஃபோர் சம் பாருங்கள் சால் டூ இன் டூ மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் லெஸ்னாரிகோல் டு செவன் கிராஃப் சொல்யூஷன் செட் இன் இயர் நம்பர் லைன்ஸ் தேர்ட் கொஷினில் பார்த்தா அதே தான் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள் கிவன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ இன்டூ மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு செவன் தான் கிவன் ஓகேங்களா இங்கே மாடுலஸ் ஸ்டோமை மட்டும் வச்சுட்டு இது எல்லாம் ரைட் ஆன் அனுப்பிடுங்க ஸோ டூ இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த மைனஸ் சிக்ஸ் அந்த கொஞ்சம் ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் அப்போது செவன் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு வரும் ஸோ டூ இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் லெஸ்னார் ஈக்குவல் டு தேர்ட்டின் ஓகேங்களா இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா போர் சைஸ் டூவால் டிவைட் பண்ண போகிறேன் இப்போ பாசிட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணாலோ பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ இன்னைக்கு சேஞ்ச் ஆகாது நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணும் போது மல்டிப்ளை பண்ணும் போதும் சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கேனா வரும் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு தர்ட்டீன் பை டூ ஓகேங்களா ஸோ இங்கே டூவால் டிவைட் பண்ணால் டூ டூ கேன்சல் ஆகும் இங்கே தேர்ட்டீன் பை டூ வரும் இப்போ பாருங்கள் மாடுலஸ் எக்ஸ் லெஸனார் ஆர் ஈக்குவல் டூ ஆறுனா நான் எப்படி எடுலாம் மைனஸ் தேர்ட்டீன் பை டூ லெஸ் தன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் லெஸ் தென் தேர்ட்டீன் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போது இங்கே எக்ஸஸாக ஒன்று இருக்கா ஒன்னை ரிமூவ் பண்ணணும் ஒன்றை ரிமூவ் பண்ணணும்னா பண்ணுவோம் மைனஸ் ஒன்னால் எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணோம் ஸோ மைனஸ் தேர்ட்டீன் பை டூ மைனஸ் ஒன் லெஸ்தன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் லெஸ்தன் தேர்ட்டீன் பை டூ மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கோங்க கிராஸ் மல்டிஃபை பண்ணுங்கள் கிராஸ் மல்டிஃபை பண்ணால் டூ இன்ட்டு ஒன் டூ ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ லெஸ்தன் எக்ஸ்லெஸ் தென் இங்கே கிளாஸ் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் லெவன் பை டூ அப்படின்னு வரும் ஓகேங்களா கிரேட்டர் நம்பர் வந்து ரைட்லேயும் லெஸர் நம்பர் லெஃப்ட்லையும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இங்கே கிரேட்டர் நம்பர் தான் ரைட்டில் இருக்குது லெசர் நம்பர் தான் அது லெஃப்டில் இருக்குது ஓகேங்களா இது மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியுமா ஓகேம்மா இப்போது uh, X is greater மைனஸ் ஃபிஃப்டீன் பை greater than தேன்னா பண்ணுவோம் மைனஸ் ஃபிஃப்டின் பை டூலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி இஸ் லெஸ் தேன் லெவன் பை டூவா லெஸ் தேனாக அது இங்கே லெவன் பை டூ இருக்குது இங்கே இன்ஃபனிட்ருக்கும் ஓகேவா இப்போது லெஸ் தேனாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போது எக்ஸீஸ் X மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ and லெவன் பை டூ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நான் மார்க் பண்ணி காமிக்கணுன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அது எக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போது ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் பார்க்கலாமா ஓகேவா ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் சால்வ் ஒன் பை ஃபைவ் மாடுலஸ் டென் எக்ஸ் மைனஸ் டூ லெஸ் ஒன் ஓகேங்களா இங்கே மாடுலஸ் வேல்யூ தவிர வேறு எந்த value வச்சுக்கோதிங்க So, இங்க வந்து நான் வரும் மாடுலஸ் டென் 2 மைனஸ் டூ 5 அப்படின் ஃபைவ் அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்போது மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் நான் சொல்லியிருக்கேன் மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆறுன்னு எதை ஸோ மைனஸ் ஃபைவ்

டென்னால் போர் சைஸ் டிவைட் பண்ணுங்கள் பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணால் இன்னிக்வட்டி சேஞ்ச் ஆகாது அப்போது மைனஸ் த்ரீ பை டென் லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் செவன் பை டென் ஓகே தட்ஸ் இட்மா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் கிரேட்டர் நம்பரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஸர் நம்பரும் பா செக் பண்ணிக்கோங்க இது பாசிட்டிவ் நம்பர் இது நெகட்டிவ் நம்பர் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் த்ரீ பை டென் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் செவன் பை டென் ஓகேங்களா இப்போ ப்ராப்ளம் நம்பர் சிக்ஸ் பார்ப்போமா நம்பர் சிக்ஸ் பாருங்கள் சால்வ் மாடுலஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ லெஸ் தென் மைனஸ் டூ இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நோ சொல்யூஷன்மா ஏன் நோ நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னா இப்போ மாடுலஸ் அப்படின்றது என்னென்னா அதுக்குள்ளார பாசிட்டிவ் நம்பர் இருந்தாலும் பாசிட்டிவ் நம்பர் தான் நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் அது பாசிட்டிவ் நம்பர் தான் சப்போஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூலுன்றது ஒரு நெகட்டிவ் நம்பர்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் நம்பர்னா மாடல் ஸ்குள்ளே இருக்கும்போது பாசிட்டிவ் நம்பர் ஆயிடும் பாசிட்டிவ் நம்பர் தானா அது பாசிட்டிவ் நம்பராகவே இருந்திடும் அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கம்பல்சரி அது பாசிட்டிவ் நம்பர் தான் பாசிட்டிவ் நம்பர் லெஸ் தேன் மைனஸ் டூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் நம்பர்னு நாட் லெஸ் தென் நெகட்டிவ் நம்பர் அதை தான் நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா அப்போது இங்கே கொடுத்துருக்கிற விஷயமே தப்பு தான் பாசிட்டிவ் நம்பர் லெஸ் தன் மைனஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களாம்மா புரியுதா ஓகேம்மா எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ ஓவர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் த்ரீ பார்க்கலாமா ஓகேங்களா தேங்க்யூம்மா